ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ ப்ரீவியஸ் சமயம் இன்னைக்கு பார்க்க பார்த்து ஹோம் மேட் சாக்லேட் கேக் தான் வாங்கடி கொடுப்பான். ஃபஸ்ட்டு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து 3 டேபிள் ஸ்பூன் பட்டர், அதை விஸ்கில்லாம் ஸ்பூன் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க மெல்ட் ஆகிற வரையும். அப்புறம் 1 கப் சர்க்கரை, ஐசிங் சுகர் கொண்டு யூஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரை பவுடர் பண்ணி நெக்ஸ்ட்டு சாக்லேட், டைரி மில்க் சாக்லேட் நான் எடுத்துருக்கேன், 4 டைரி மில்க் சாக்லேட்டு. அது வந்து நல்லா இது கூட மிக்ஸ் ஆகிற நல்லா மெல்ட் ஆகிற மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதில் மெல்ட் ஆகல, அதனால இப்போ ஸ்டவ்வில் வச்சு மெல்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ மெல்ட் ஆகிடுச்சு, இதை நல்லா மெல்ட் பண்ணும், நல்லா பீட் பண்ணி மெல்ட் ஆக்கிக்கோங்க. இப்போ வந்து 2 to 3 or 4 டேபிள் ஸ்பூன் கர்ட் யூஸ் பண்ணிக்கோங்க, நிறைய யூஸ் பண்ணிக்கோங்க, அப்புறம் புளிக்கும். இப்போ நெக்ஸ்ட் 1 கப்பில் மைதா வச்சுக்கோங்க, பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க அந்த கப்லேயே. அந்த கப் ஃபுல்லாக மைதா, அதுலேயே தான் எல்லாத்தையும் மெஷர் பண்ணோம். இப்போது பேக்கிங் சோடாவும் கொஞ்சம் போட்டுக்கலாம், பேக்கிங் பவுடர் போட்டேன். இப்போ வந்து அந்த பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா அந்த மைதாவில் மிக்ஸ் பண்ணி வச்சோம்ல, அது அந்த இதில் போட்டுடலாம். இப்போ 1 கப் மைதா அது மாதிரி மெஷர் பண்ணி அதே கப்பில் மெஷர் பண்ணி இதுக்குள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1 கப்பில் 1/2 கப் நம்ம மைதா மெஷர் பண்ண கப்லேயே 1/2 கப் கொக்கோ பவுடர் வந்து எடுத்துக்கோங்க. அதையும் கொஞ்சம் ஜாயின் பண்ணிக்கலாம், நல்லா பீட் பண்ணுங்க. இப்போ இவ்வளோ திக்காக இருக்கு நம்ம பேட்டர், அதனால கொஞ்சம் மில்க் ஊற்றிக்கலாம், பால் ஊற்றிக்கலாம் அதில். கொஞ்சம் ஊற்றிடலாம், ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது கேக் பேட்டர், கொஞ்சம் லிக்விட் ஃபார்மில் தான் இருக்கணும். இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம இதை வந்து நம்ம பேக் பண்ண போகிறோம்ல, அதுக்கேற்ற மாதிரி ஒரு பாத்திரத்தில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட்டர் ஷீட் இருந்தால் அதில் வச்சுக்கோங்களா, நெய் தடவிட்டு மைதா போட்டு ஃபுல்லாக தட்டிடுங்க. இப்போது பபுள்ஸ்லாம் இருக்கக்கூடாது, நம்ம அந்த பேட்டரை உள்ள வச்சு டேப் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு குக்கர்லேருந்து கல் உப்பு போட்டு கொஞ்சம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் அதை திறந்து அதுக்குள்ளே வந்து நம்ம வச்சிடலாம் நம்ம கேக் பேட்டரை. ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும், நல்லா தீஞ்சிடும். நம்ம மூடிடலாம், 1/2 hour இல்லை 40 மினிட்ஸ் கழிச்சு நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ 40 மினிட்ஸ் ஆகிடுச்சு இது பேக் ஆகிறதுக்கு. ஓகே, நம்ம சாக்லேட் கேக் வந்து ரெடி. பாருங்க, இப்போ வந்து 2 to 3 hours நல்லா கூல் பண்ணிடலாம். இது கூல் ஆனாலும் நம்ம கட் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். பாருங்க, நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்குது கேக்கு.
பண்ணிட்டு கேக்கெலாம் ஒரு பிளேட் மாதிரி வந்து சர்வ் பண்ணுவாங்களே அதில் வந்து நம்ம வச்சுக்கலாம். நீங்கள் இது இல்லைன்னா நீங்கள் பிளேட்டில் கூட வச்சுக்கலாம், என்கிட்ட இருக்குதுன்னு நான் இதில் வச்சுட்டேன். இப்போ பாருங்கள் நம்ம சாக்லேட் கேக் வந்து ரெடி. இது பாருங்கள் அடியில் வந்து லாவா கேக் மாதிரி அந்த பேட்டர் இருக்குது. இது வந்து நீங்கள் சர்வ் பண்ணும்போது அந்த கேக் வச்சுட்டு அந்த பேட்டர் எடுத்து அந்த கேக் மேலே நீங்கள் டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு டெக்கரேஷன் பண்ணி காமிக்கிறேன். மறக்காம சாப்பிட்டேன் எனக்கு.